அக்டோபர் ஆறாம் நாள் விடுதலை போராட்ட வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம், இன்று மூன்று விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவு நாளாகும். அம்மூவர் பரமசிவன் சுப்பராயன், பாபா சாஹிப் போஸ்லே மற்றும் போஜாராம் காளிதா ஆகியோர் ஆவர். பரமசிவன் சுப்பராயன் என்பவர் விடுதலை போராட்ட வீரர் மட்டுமல்ல, அவர் ஒரு அரசியல்வாதி, ராஜதந்திரி மற்றும் அப்போதைய மதராஸ் மாகாணத்தின் முதல்வரும் ஆவார். 1889 செப்டம்பர் மாதம் 11 நாளில் தமிழகத்தில் பிறந்தார் பரமசிவன் சுப்பராயன். மதராஸ் மாநில கல்லூரியில் பட்டம் பெற்ற பிறகு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பயின்றார். பிறகு லண்டன் பல்கலைக்கழகத்தில் சட்ட இளங்கலையும், டூப்ளினில் உள்ள ட்ரினிட்டி கல்லூரியில் சட்ட முதுகலையும் பயின்றார். மதராஸ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார். நீதி கட்சியின் உறுப்பினராக தன் அரசியல் பயணத்தை தொடங்கினார் சுப்பராயன். பிறகு அதிலிருந்து நீங்கி தனி உறுப்பினராக நீடித்த அவருக்கு சுவராஜ்ய கட்சி ஆதரவளித்தது. 1922 மதராஸ் சட்டமன்றத்திற்கு நியமிக்கப்பட்டார். 1926 முதல் 1930 வரை மதராஸ் மாகாண முதல்வராக பணிபுரிந்தார். 1933 காங்கிரஸில் இணைந்தார் சுப்பராயன். 1937 காங்கிரஸ் கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் மதராஸ் மாகாணத்தை கைப்பற்றியது. அப்போது ராஜாஜி முதல்வரானார். அவரது அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக நியமிக்கப்பட்டார் பரமசிவன் சுப்பராயன். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு கொண்டதால் சிறையில் அடைக்கப்பட்டார். அரசியலமைப்பு சட்ட நிர்ணய குழுவிற்கு மதராஸ் மாகாணத்திலிருந்து நியமிக்கப்பட்டார் சுப்பராயன். அதில் வயது வந்தோர் வாக்குரிமை, குடிமை பணிகள், சட்டத்தின் ஆட்சி மற்றும் அலுவல் மொழி தொடர்பான விவாதங்களுக்கு தன்னுடைய சீரிய பங்களிப்புகளை அளித்தார். 1949 முதல் 1957 வரை சுதந்திர இந்தியாவிலிருந்து இந்தோனேஷியா நாட்டிற்கான முதல் தூதுவராக சுப்பராயன் பணியாற்றினார். 1954 முதல் 1957 வரை மாநிலங்களவை உறுப்பினராகவும் பணியாற்றினார் சுப்பராயன். 1957 திருச்செங்கோடு தொகுதியில் இருந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1962 மீண்டும் மக்களவைக்கு தேர்வானார். எனினும் மகாராஷ்டிர மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். 1962 அக்டோபர் மாதம் 6 நாள் இவர் இயற்கை எய்தினார். 1989 சுப்பராயன் அவர்களின் பிறந்த நாள் நூற்றாண்டில் இந்திய அஞ்சல் துறை அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டது. 2007 இதே நாளில் முதுபெரும் விடுதலை போராட்ட வீரரான மகாராஷ்டிராவை சேர்ந்த பாபா சாஹிப் போஸ்லே தனது 86வது அகவையில் காலமானார். 1939 போஸ்லே மாணவனாக இருந்தபோது சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றார். 1941-42 வரை சுமார் 1.5 ஆண்டு காலம் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். 1921 ஜனவரி மாதம் 15 நாளில் மேற்கு மகாராஷ்டிராவின் சத்தாராவில் போஸ்லே பிறந்தார். அவர் சட்டம் பயின்று 1951 வழக்கறிஞராக தம்மை பதிவு செய்து கொண்டு சத்தாராவில் 10 ஆண்டு காலம் பணியாற்றினார். 1980 மகாராஷ்டிரா சட்டமன்றத்திற்கு தேர்வானார். பிறகு பல முக்கிய இலாக்காக்களை கையாண்டார். போஸ்லே 1982-83 மகாராஷ்டிர மாநில முதல்வராக இருந்தபொழுது அவரது அமைச்சரவையில் முந்தைய குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டில் ஒரு உறுப்பினராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கு 10ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி வழங்கும் திட்டத்தை போஸ்லே கொண்டு வந்தார். பம்பாய் உயர்நீதிமன்றத்தின் அவுரங்காபாத் கிளையை துவக்கினார். மேலும் கச்சிரோலி மாவட்டத்தை உருவாக்கினார் இவர். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான நலத்திட்டங்களை துவக்கி வைப்பதில் முக்கிய பங்காற்றினார் போஸ்லே. மேலும் அவர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தையும் இவர்தான் தொடங்கினார். 1942 இதே நாளில்தான் விடுதலை போராட்ட வீரர் போஜோராம் காளிதா தாய் நாட்டிற்காக மகத்தான தியாகம் ஒன்றை செய்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்தவர் காளிதா. 1942 செப்டம்பர் 21 நாளன்று தேக்கியா ஜூலி துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தேஜ்பூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊர்வலம் ஒன்றில் அவர் பங்கேற்றார். ஊர்வலமானது ஒரு தேவாலயத்தின் வெளிப்புற சுவருக்கு அருகே வந்தடைந்தவுடன் பங்கேற்பாளர்கள் அனைவரும் லத்தி மற்றும் துப்பாக்கி ஏந்திய காவலர்களால் சுற்றி வளைக்கப்பட்டனர். காவல்துறை அவர்களுக்கு
கலைந்து செல்ல 10 நிமிடம் அவகாசம் கொடுத்தது. கூட்டம் கலைய எத்தனித்த மறுகணமே மிக பலமான லத்தி அடியானது பின்புறத்தில் இருந்து துவக்கப்பட்டது. பலர் படுகாயமடைந்தனர். 65 வயதான போஜாராம் காளிதாவும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் நடந்து 15 நாட்கள் கழித்து 1942 அக்டோபர் 6 அன்று அவர் தன்னுடைய காயங்களால் உடல் குன்றி பின்னர் உயிர் நீத்தார்.